வெல்கம் வியூவர்ஸ். அது 2006 வருடம் செப்டம்பர் மாதம் கொடைக்கானல் டைம். இப்ப நைட் ஒரு 8 மணி இருக்கும். கேரளாவை சேர்ந்த ஒரு 4 பசங்க ரொம்பவே பதட்டத்தோட அந்த கொடைக்கானல் குளிர்லயுமே உடல் முழுக்க வேர்த்து விறுவிறுத்து போய் ஓடி வராங்க. அப்படி ஓடி வந்த அந்த பசங்க நேரா போலீஸ் ஸ்டேஷன் குள்ள நுழையறாங்க. தமிழ் தெரியாத அந்த பசங்க திக்கி திணறி அங்க இருக்கிற போலீஸ் கிட்ட பேசுறாங்க. நாங்க ஃப்ரெண்ட்ஸ் 11 பேரு கொடைக்கானல சுத்தி பார்க்க வந்தோம். அதுல ஒரு நபர் ஒரு குகையுடைய குழியில விழுந்துட்டாரு. அவரை தயவு செஞ்சு காப்பாத்துங்க அப்படின்னு ரொம்பவே பதட்டத்தோட அழுதுட்டே கூப்பிடுறாங்க. உடனே குகையா எந்த குகை அப்படின்னு கொஞ்சம் சந்தேகத்தோட கேட்ட போலீஸ் கிட்ட அவங்க குணா குகையை சுத்தி பார்த்துட்டு இருந்தப்ப அங்கிருந்த ஒரு குழியில அவங்க ஃப்ரெண்டு விழுந்துட்டதா சொல்லியிருக்காங்க. இத கேட்டதுமே போலீஸ் கோபத்துடைய உச்சிக்கே போறாங்க. ஏன்னா குணா குகை கேட்டால மூடப்பட்டு தடை செய்யப்பட்ட பகுதி அப்படின்னு போர்டு வச்சிருக்கிற ஒரு இடம். அந்த இடத்த டூரிஸ்ட் மக்கள் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல இருந்து பாக்குறதுக்கு மட்டுமே அலோ பண்ணிருந்தாங்க. ஆனா அதுக்கு உள்ள போறதுக்கு யாருக்குமே அனுமதி கிடையாது. அது மட்டும் இல்ல, யாருமே உள்ள போகாம பாத்துக்க ஒரு செக்யூரிட்டி கார்டும் அங்க இருப்பாங்க. இப்படி இவ்ளோ ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிற இடத்துக்கு தான் இந்த பசங்க போயிருக்காங்க. இதனால ஆத்திரம் அடைஞ்ச போலீஸ் எந்த ஒரு கேள்வியுமே கேட்காம அவங்க சொல்ல வர்ற எதையுமே காதுல வாங்கிக்காம அடுத்த செகண்டே அவங்கள அடிக்க ஸ்டார்ட் பண்றாங்க. அதோட அந்த போலீஸ் ஆபீசர் அவங்கள கடுமையான கெட்ட வார்த்தைகளாலேயே கண்டுபடி திட்ட ஆரம்பிக்கிறாரு. ரூல்ஸ் மீறி குகைக்குள்ள போனதாலதான் போலீஸ் நம்மள அடிக்கிறாங்க. எப்படியோ அவங்க நம்ம ஃப்ரெண்டை காப்பாத்திருவாங்க அப்படின்னு நினைச்ச பசங்க அவங்களை அடிச்சிட்டு இருக்கிற போலீஸ் கிட்ட பிளீஸ் சார், குளியில விழுந்திருக்கிற என்னுடைய ஃப்ரெண்டை சீக்கிரம் வந்து காப்பாத்துங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்ச கொஞ்ச நஞ்ச தமிழ்ல கெஞ்சுறாங்க. பட் போலீஸோ குழியில விழுந்தவன் இந்நேரம் செத்துருப்பான், இதுவரைக்கும் அந்த குகையுடைய குழியில 13 பேர் விழுந்திருக்காங்க, அப்படி விழுந்த ஒருத்தர் கூட இப்ப வரைக்கும் உயிரோட வந்தது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொன்னது மட்டும் இல்லாம ஏண்டா இதெல்லாம் தெரிஞ்சுதானே உங்களுடைய ஃப்ரெண்ட கேரளால இருந்து கொடைக்கானலுக்கு கூட்டிட்டு வந்து இப்படி கொலை பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாரு. இதுவரைக்குமே போலீஸ் பேசின கெட்ட வார்த்தைகள் எல்லாத்தையுமே சகிச்சுட்டு இருந்தவங்களால நீங்க தான் உங்க ஃப்ரெண்ட கொலை பண்ணீங்க அப்படின்னு சொன்னதை தாங்கிக்க முடியல. இப்ப அந்த பசங்க போலீஸ் கிட்ட இல்ல, நாங்க எங்க ஃப்ரெண்ட கொலை பண்ணல, அவன் எங்க ஃப்ரெண்டு, நாங்க எப்படி கொலை பண்ணுவோம் அப்படின்னு கோவப்பட்டு கத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. அதோட குழியில விழுந்த அவங்களுடைய ஃப்ரெண்ட் இனிமே சாகல, உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு போலீஸ் கிட்ட சொல்றாங்க. எஸ் குழிக்குள்ள விழுந்த அவங்க ஃப்ரெண்ட் சுபாஷ் உள்ள இருந்து கத்துன சத்தத்தை கேட்டதுக்கு அப்புறமா தான் அந்த 4 பசங்களும் போலீஸ் கிட்ட ஹெல்ப் கேட்கறதுக்காக ஓடி வந்திருக்காங்க. சோ யார் இந்த சுபாஷ், எப்படி இந்த குழிக்குள்ள விழுந்தாரு, சுபாஷை காப்பாத்துற இந்த முயற்சியில அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எந்த எல்லை வரைக்கும் போயிருக்காங்க அப்படிங்கிற இந்த உண்மையான விஷயங்களை அடிப்படையா வச்சுதான் மஞ்சுமல் பாய்ஸ் அப்படின்னு இப்ப ஒரு படம் ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டரா ஓடிட்டு இருக்கு. ரொம்பவே தரமான ஒரு படம் எடுத்திருக்காங்க. படம் முடியும் பொழுது உங்களுக்கு ஒரு கூஸ்பம்ஸ் வரும் பாருங்க, அதை மட்டும் நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. ஆனா அந்த படத்தை விட இனிமே கொடூரமான ரொம்பவே த்ரில்லிங்கான விஷயங்கள் நிஜத்துல நடந்திருக்கு. அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கற அதோட ட்ரூ இன்சிடென்ட் பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ், நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நான் சொல்றேன் யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய அபிஷியல் டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவோம். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் கிடைக்காதவங்களுக்கும் அங்க இன்ஸ்டன்ட்டா அப்டேட் கிடைச்சிரும். டெலிகிராம் யூஸ் பண்ணாதவங்களுக்கு வாட்ஸ்அப்ல நம்மளுடைய சேனல் இருக்கு, அங்கேயுமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கிடைச்சிரும். நம்மளுடைய அபிஷியல் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க.
கேரளால எர்ணாகுளம் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமம் தான் மஞ்சுமெல். வீட்டுக்கு வீடு ரெண்டு மூணு ஆம்பளை பசங்க இருக்கிற அந்த கிராமத்துல பல கிளப்புகளை நடத்திட்டு இருந்திருக்காங்க. அதாவது பல பசங்க கேங்கா சேர்ந்து ஒரு கிளப்ப உருவாக்குனாங்க. அந்த கிளப்புக்கு அப்படின்னு தனியா ஒரு பில்டிங் கட்டி அதுக்கு ஒரு பேரும் வைப்பாங்க. அத அவங்க ஒரு பெருமையான விஷயமா நினைச்சிட்டு இருந்தாங்க. இப்படி உருவான பல கிளப்புகள்ல ஒண்ணுதான் மஞ்சுமெல் பாய்ஸ் அப்படிங்கிற கிளப். இந்த கிளப்ல கிட்டத்தட்ட 40 மெம்பர்ஸ் இருக்காங்க. இப்ப பொதுவா எல்லா பசங்களுமே கேங்கா இருந்தா ஒரு ட்ரிப் பிளான் பண்ற மாதிரி இந்த மஞ்சுமெல் பாய்ஸும் ஒரு ட்ரிப்ப பிளான் பண்றாங்க. எப்பவுமே எல்லா பசங்களும் ஃபர்ஸ்டா செலக்ட் பண்ற இடம் கோவா தான். அதையே தான் மஞ்சுமெல் பாய்ஸும் செலக்ட் பண்ணியிருந்திருக்காங்க. ஆனா என்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ற பிளேஸுக்கு போயிருக்கோம், கடைசியா பக்கத்துல ஏதாவது இருக்கும், அந்த மாதிரி தான் போவோம் இல்லையா? அதே போலதான் அவங்க கிட்டயும் கோவா போற அளவுக்கு பணம் இல்லாததால நம்ம வேற எங்காவது போலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இது வரைக்குமே ரெண்டு மூணு தடவை மூணாருக்கு போன அந்த பசங்க இந்த தடவை பக்கத்திலேயே ஆனா போகாத இடமா போகணும் அப்படின்னு பிளான் பண்ணி கடைசியா கொடைக்கானலுக்கு போலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. இப்ப எல்லாருமே அவங்கவுங்க ஃபேமிலி கிட்ட பெர்மிஷன் கேக்குறாங்க. சில ஃபேமிலியில ட்ரிப் போறதுக்கு சம்மதம் சொல்றாங்க, ஆனா மத்த சில ஃபேமிலிஸ்ல போக கூடாது அப்படின்னு மறுக்கிறாங்க. எப்படியோ ஃபேமிலி மெம்பர்ஸை கன்வின்ஸ் பண்ணி அந்த கிளப்ல இருக்கிற ஒரு 11 பேர் ட்ரிப் போக ரெடியும் ஆகுறாங்க. ஷிஜு டேவிட், சுபாஷ் சந்திரன், ஷிபு, சிக்ஸன், அனில் ஜோசப், ஜின்சன், அபிலாஷ், குரு பிரசாத், கிருஷ்ணகுமார், சுதீஷ் மற்றும் சுமேஷ். இந்த 11 பேர் தான் கடைசியா அந்த கொடைக்கானல் ட்ரிப்புக்கு ரெடி ஆகுறாங்க. இவங்க எல்லாருமே ஃபைனலா 2006 செப்டம்பர் 4 ஏர்லி மார்னிங் ஒரு 4 மணிக்கு ஒரு குவாலிஸ் கார்ல அவங்க டிராவல ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த 11 பேர்ல ஒருத்தரான குரு பிரசாத் தான் காரை டிரைவ் பண்றாரு. கிட்டத்தட்ட 8 மணி நேர டிராவலுக்கு அப்புறமா அவங்க கொடைக்கானலுக்கு ரீச் ஆகுறாங்க. 7 பேர் மட்டுமே உட்காரக்கூடிய அந்த குவாலிஸ் கார்ல அவங்க 11 பேர் போயிருக்காங்க. இதனால ஓவர்லோட் அப்படின்னு சொல்லி இவங்களை மலையேற அலோ பண்ண மாட்டாங்க அப்படின்னு அந்த பசங்க யோசிக்கிறாங்க. இப்ப கார்ல இருந்து ஒரு 4 பசங்க மட்டும் இறங்கி அந்த வழியில போன இன்னொரு கார்ல லிப்ட் கேட்டு ஏறி இருக்காங்க. குறிப்பிட்ட செக் போஸ்ட கிராஸ் பண்ணதுக்கு அப்புறமா மறுபடியுமே அந்த குவாலிஸ் கார்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாயின் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா கார் மலை மேல போகும் பொழுது காரை அங்கங்க நிறுத்தி ஜாலியா போட்டோஸ் எடுக்கிறது, சரக்கடிக்கிறது, பாட்டை போட்டு சத்தமா பாடிட்டு போறது அப்படின்னு இப்படி அவங்க வயசுக்கே உரிய சின்ன சின்ன சேட்டைகள் குறும்புகளோட அவங்க டிராவல் ரொம்பவே சந்தோஷமா கண்டினியூ ஆகுது. கரெக்டா மதியம் 1 மணி போல மலை ஏறினவங்க லஞ்ச முடிச்சுட்டு கொடைக்கானல் இருக்க ஒவ்வொரு டூரிஸ்ட் ஸ்பாட்டா சுத்தி பார்க்க ஸ்டார்ட் பண்றாங்க. அவங்க வச்சிருந்த கேமரால எல்லா இடங்களையுமே போட்டோ எடுத்துக்கிறாங்க. நடந்து போற வழி எல்லாமே பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடிட்டே போறது, அங்க கடைகள்ல சாப்பிட இருக்கிற பொருட்களை வாங்கி சாப்பிடுறது அப்படின்னு அவங்க சந்தோஷத்தோட உச்சியிலேயே இருந்திருக்காங்க. நேரம் சாயங்காலம் 4 மணியிலிருந்து 5 மணிக்கிட்ட இருக்கும். அவங்களுடைய கார் இப்ப குணா குகையை நோக்கி வேகமா போக ஆரம்பிக்குது. 1991 வெளியான குணா படத்தினாலதான் இந்த இடத்துக்கு குணா குகை அப்படின்னு பேரு வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி குணா குகையோட பேரு டெவில்ஸ் கிச்சன் அப்படின்னு தான் இருந்துச்சு. இந்த இடத்துக்கு டெவில்ஸ் கிச்சன் அப்படின்னு பேர் வந்ததுக்கு பல பேர் பல காரணங்களை சொல்றாங்க. அதுல கொஞ்சம் பேர் சொல்ற காரணம் என்ன அப்படின்னா, பாண்டவர்கள் அவங்களுடைய வனவாசம் முடிஞ்சு அங்கிருந்து திரும்பி வந்தப்ப யாரு கண்ணிலையுமே படக்கூடாது அப்படின்னு மறைஞ்சு வாழ வேண்டி இருந்துச்சு. அதுக்காக அவங்க மனித நடமாட்டமே இல்லாத இந்த அபாயகரமான குகையை சூஸ் பண்ணாங்க அப்படின்னு அவங்க இங்க சமைச்சு சாப்பிட்டதாகவும் அப்படி சமைக்கிறப்ப வர்ற வாசனையை முகர்ந்து பார்த்தவங்க மனுஷங்க போகவே முடியாத இந்த இடத்துல யாரோ சமைக்கிறாங்க, கண்டிப்பா அது சாத்தான்களுடைய வேலையா தான் இருக்கும், இது சாத்தான்களுடைய சமையலறை, அதாவது டெவில்ஸ் கிச்சன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னு சொல்றாங்க. ஆனா இந்த கதையில எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்ல. ஏன்னா பாண்டவர்கள் இருந்த சமயத்துல டெவில்ஸ் கிச்சன் அப்படின்னு சொல்ல வாய்ப்பு கிடையாது. சோ அதனால சில அதெல்லாம் ஒண்ணு இல்ல, பாண்டவர்கள் எல்லாம் இங்க வரல. இந்த குகையிலிருந்து கிளம்புற அதிகப்படியான ஃபாக், அதாவது பனி, பாக்குறதுக்கு ஒரு பெரிய அடுப்புல சமைக்கிறப்ப வர்ற புகை மாதிரி இருக்கும். அதனாலதான் இதுக்கு டெவில்ஸ் கிச்சன் அப்படிங்கிற ஒரு பெயர் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதுல எது உண்மை அப்படிங்கறது தெரியல, ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம். அது என்ன அப்படின்னா, 2 பெரிய பாறைகளுக்கு நடுவில் இருக்கிற அந்த குழி 1000 அடி ஆழமா இருக்கும் அப்படின்னு, அதுவும் அது ஸ்ட்ரெயிட்டா அப்படியே ஒரு குழி மாதிரி உள்ள போகாது, சில இடங்கள்ல வளைஞ்சு நெளிஞ்சு வெளிச்சமே போகாத அளவுக்கு ஆழம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னுமே தெளிவா சொல்லணும் அப்படின்னா அது கொடைக்கானல் மலையுடைய அடிப்பகுதி வரைக்குமே போகும் அப்படின்னு நம்பப்படுது. இப்படி பல மர்மங்கள் நிறைஞ்ச அந்த குகைக்குள்ளதான் இப்ப அந்த மஞ்சுமெல் பாய்ஸ் போறாங்க. அந்த
11 பசங்கள ஒருத்தரான சுதீஷ் தான் ஆல்ரெடி நான் குணா குகைக்கு போயிருக்கேன், அது ரொம்பவே அட்வென்ச்சரஸா இருக்கும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. அது மட்டும் இல்லாம அவங்க அங்க போனதுக்கு 1991 ரிலீஸ் ஆன குணா படமும் ஒரு முக்கியமான காரணம். எஸ் கண்மணி அன்போடு காதலன் அப்படிங்கிற அந்த பிரபலமான பாட்டு ஷூட் பண்ணப்பட்ட அந்த இடத்தை பாக்குறதுக்கு அந்த 11 பசங்களுமே ரொம்பவே ஆர்வமா இருந்தாங்க. குணா படத்துல வரக்கூடிய அந்த ஸ்பாட்டை இதுவரைக்குமே ஸ்கிரீன்ல மட்டுமே பார்த்த அந்த பசங்க இப்ப நேர்ல பார்க்க போறோம் அப்படின்னு ரொம்பவே எக்ஸைட்மெண்ட் ஆகுறாங்க. அவங்க இப்ப குணா குகையுடைய என்ட்ரன்ஸையும் ரீச் பண்றாங்க. ஆனா அங்க என்ட்ரன்ஸுடைய கேட் மூடி இருந்திருக்கு. அந்த கேட்ல ஒரு போர்டும் தொங்க விடப்பட்டிருந்திருக்கு. அந்த போர்டுல தமிழ்ல ஏதோ எழுதி இருந்திருக்கு. ஆனா அந்த போர்டு ரொம்பவே துருப்பிடிச்சிருந்ததால என்ன எழுதிருக்கு அப்படிங்கறத அவங்களால பார்க்க முடியல. அவங்க கேரளா பசங்க அப்படிங்கறதால சும்மாவே அவங்களுக்கு தமிழ் தெரியாது. இதுல அந்த போர்டும் துருப்பிடிச்சிருந்தனால ப்ராஹிபிட்டட் சைன் கூட அழிஞ்சிருந்திருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த கேட்டுக்கு பக்கத்துல ஒரு சேரும் இருந்திருக்கு. அந்த சேர் அங்க வேலை பார்க்கற ஒரு செக்யூரிட்டி கார்டோடது. அப்ப டைம் சாயந்தரம் 5 மணிக்கு மேலானதால செக்யூரிட்டி கார்டு அங்க இல்ல. இது அந்த பசங்களுக்கு ரொம்பவே வசதியா போயிருச்சு. இப்ப எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம குகைக்குள்ள போய் கமல் நின்ன இடத்துல நம்மளும் நின்று போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இதுக்காக அவங்க வச்சிருந்த ஹேண்ட் கேமராவை எடுத்துக்கிட்டு பூட்டி கிடந்த அந்த கேட்டை தாண்டி உள்ள குதிக்கிறாங்க மஞ்சுமல் பாய்ஸ். நேரம் சாயந்தரம் 5 மணி தான் ஆயிருக்கும். ஆனா பனி படர்ந்த மலைப்பகுதி அப்படிங்கறதால வானம் இப்ப மெல்லமா இருள் சூழ ஆரம்பிக்குது. குகைக்குள்ள போன அந்த பசங்க குணா படம் எடுக்கப்பட்ட அந்த இடத்தை ஆர்வத்தோட சுத்தி பாக்குறாங்க. அந்த படத்துல வர்ற கமல் டைலாக்ஸ் எல்லாத்தையுமே சொல்லி கத்திட்டு அவங்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துறாங்க. இப்படி மஞ்சுமல் பாய்ஸ் மகிழ்ச்சியில மூழ்கி இருக்கும் பொழுது அந்த குகையோ இப்ப இருட்டுல மூழ்க ஆரம்பிக்குது. ஆனா இருட்டை பத்தியெல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படாத மஞ்சுமல் பாய்ஸ் இப்போ இன்னும் உள்ள போய் பார்க்கலாம் அப்படின்னு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. குணா படம் எடுக்கப்பட்ட அந்த இடத்தை தாண்டி இன்னுமே உள்ள போறாங்க. அப்படி அவங்க உள்ள போற அந்த பாதை இன்னுமே மோசமா இருந்திருக்கு. அவங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு காலடியும் கீழே என்ன இருக்கு அப்படின்னே தெரியல. இப்பதான் அவங்களுக்கு வெளிச்சம் இல்ல அப்படிங்கறது ரியலைஸ் ஆகியிருக்கு. இருந்துமே அவங்க உள்ள நடந்து போறத நிறுத்தல. அவங்க டார்ச் லைட் எதுவுமே எடுத்துட்டு போகல அப்படிங்கறதால அந்த இருட்டை சமாளிக்கிறதுக்காக அவங்க வச்சிருந்த கேமரால இருக்கிற பிளாஷை யூஸ் பண்ணி அந்த கேமராவை கிளிக் பண்ணும் பொழுது பிளாஷ் லைட் வெளிச்சம் ஒரு செகண்ட் வரும் இல்லையா, அதை பிளாஷ் பண்ணி அங்க நடந்து போயிருக்காங்க. அங்க பனி படர்ந்திருக்கிற பாறைகள் அவங்கள சில பேரை வலிக்கி விட்டுருக்கு. அப்படி உள்ள போக போக அதிகமா குளிரவும் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அங்க சுத்திட்டு இருக்கிற சில பூச்சிகளோட சத்தம் அவங்க தைரியத்துக்கு சவால் விடக்கூடியதா இருந்திருக்கு. பட் இதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அசராத மஞ்சுமல் பாய்ஸ் அவங்களோட அந்த அட்வென்ச்சரஸான டிராவல நிறுத்தவே இல்லை. பிகாஸ் அவங்களுக்கு இருந்த ஆர்வம் தான் அந்த கஷ்டமான பாதையில நடக்கிறதுக்கு அவங்களுக்கு எனர்ஜியை கொடுத்துச்சு. ஆனா இதெல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு தான். நம்ம எங்க கால்களை வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னே தெரியாம ஒவ்வொரு அடியா எடுத்து வச்சு போயிட்டு இருக்கிற அந்த பசங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய குழி இடுக்கு மாதிரியான இடம் அவங்கள காவு வாங்க காத்துட்டு இருக்கு அப்படின்னு. இப்ப எல்லாருமே வரிசையா ஒருத்தர் பின்னாடி ஒருத்தரா நடந்து போயிட்டு இருக்காங்க. முன்னாடி 2 பசங்க தட்டு தடுமாறி போனதுக்கு அப்புறமா அவங்க போற தைரியத்துல இந்த மஞ்சுமல் பாய்ஸ்ல ஒருத்தரான சுபாஷ் அப்படிங்கிற ஒருத்தரும் பின்னாடியே நடந்து போறாரு. அப்ப சடனா இலைகள் சறுக்கி விட்ட மாதிரி ஒரு சத்தம் மட்டும் கேக்குது. அங்கிருந்து மத்த பசங்க எல்லாருமே சுத்தி முத்தியும் பாக்குறாங்க. அப்படி பார்த்தப்பதான் அவங்க கூடவே நடந்து வந்துட்டு இருந்த சுபாஷ இப்ப காணும் அப்படிங்கறத நோட் பண்றாங்க. இப்ப கூட இருந்த மத்த பசங்க சுபாஷ் சும்மா விளையாட்டு காமிக்கிறான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு பக்கத்துல இருக்கிற எதுவுமே அவ்வளவா கண்ணுக்கு தெரியல. வெறும் பேச்சு சத்தம் மட்டும்தான் ஒருத்தர் இருக்கிறத இன்னொருத்தருக்கு உணர்த்திட்டு இருந்துச்சு. சுபாஷ் குழிக்குள்ள விழுந்த மாதிரி பிராங்க் பண்றதா நினைச்சிட்டு இருந்தவங்க டேய் போதுண்டா வா வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா சுபாஷ் ரெஸ்பான்ஸ் பண்ணல. இப்ப கொஞ்சமா பதட்டமாக ஆரம்பிச்சு அவங்க சுபாஷ் விளையாடாத இருட்டா இருக்கு சீக்கிரமா போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டில் சுபாஷ் கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. இப்ப அவங்களுடைய பதட்டம் பயமா மாற ஆரம்பிக்குது. சுபாஷ் உன்னுடைய விளையாட்டு போதும், நீ எங்க இருக்க அப்படின்னு பயம் கலந்த குரலோட கேக்குறாங்க. பட் இந்த முறையும் சுபாஷ் கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் வரவே இல்லை. அதுக்கப்புறமா அவங்க வச்சிருந்த கேமரால பிளாஷ் அடிச்சு பாக்குறப்பதான் அங்க ஒரு ஓட்டை மாதிரியான ஆழமான குழி இருக்கு அப்படிங்கறதையும் சுபாஷ் அந்த குழியில விழுந்துட்டான் அப்படிங்கறதையும் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. எஸ் சுபாஷ் விழுந்தது மிகவும் அபாயகரமான டெவில்ஸ் கிச்சன் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஓட்டைக்குள்ளதான் விழுந்திருக்காரு. Thank you.
இப்ப அவங்க கூட வந்த ஒரு ஃப்ரெண்ட் குழியில விழுந்துட்டான் அப்படிங்கறது தெரிஞ்ச உடனே சில நிமிடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் சந்தோஷமா என்ன இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு தைரியத்தோட இருந்த அந்த இள ரத்தத்துடைய சூடு தணிஞ்சு அவங்களுடைய உடம்பு எல்லாமே நடுங்க ஆரம்பிக்குது. இவ்வளவு நேரமா ஒரு பெரிய விஷயமா தெரியாத இருட்டு இப்ப மிகப்பெரிய ஒரு பதட்டத்தை கொடுக்க ஆரம்பிக்குது. அந்த குகைக்குள் அடிக்கிற ஈர காத்து அவங்களுடைய உடம்ப உறைய வைக்குது. சந்தோஷத்தோட உச்சியில இருந்தவங்க சுபாஷ் குழிக்குள்ள விழுந்துட்டாரு அப்படிங்கறது தெரிஞ்ச உடனே அந்த சமயத்துல பயத்துடைய ஆழத்துக்கு போறாங்க. இப்ப சுபாஷுடைய பேரை சொல்லி பல முறை ரொம்பவே சத்தமா அந்த குழிக்குள்ள கத்துறாங்க. மேல இருக்கிற 10 பசங்களும் மாறி மாறி சுபாஷ கூப்பிடுறாங்க. சுபாஷ் அந்த குழிக்குள்ள விழுந்து 10 நிமிஷம் ஆகுது, 20 நிமிஷம் ஆகுது, 30 நிமிஷம் ஆகுது, ஆனா எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. திரும்ப திரும்ப சுபாஷுடைய பேரை சொல்லி கத்துன அந்த பசங்க களைச்சு போறாங்க, அழுகுறாங்க. சுபாஷுடைய வீட்டுல என்ன சொல்றது அப்படின்னு நினைச்சு புலம்புறாங்க. அதே சமயத்துல எங்கிருந்தோ யாரோ கூப்பிடுற மாதிரியான ஒரு சத்தம் அவங்களுக்கு கேட்க ஆரம்பிக்குது. உடனே எல்லாருமே அமைதியா அது என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அந்த சத்தம் அந்த டெவில்ஸ் கிச்சன் குழிக்குள்ள இருந்து தான் வருது. மேலும் அந்த சத்தம் வேற யாரோடதும் இல்ல, அது உள்ள விழுந்த சுபாஷ் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் பேரை சொல்லி கத்துற சத்தம் தான். எஸ் சுபாஷ் இன்னுமே சாகல, உயிரோட தான் இருக்காரு. இப்ப கொஞ்சம் நிம்மதி அடைஞ்ச பசங்க அந்த குழியை சுத்தி நின்னு சுபாஷ் நீ தைரியமாறு, உன்னை நாங்க எப்படியும் ரெஸ்கியூ பண்ணிருவோம் அப்படின்னு சுபாஷ்க்கு ஹோப் கொடுக்கறாங்க. சுபாஷுடைய குரலை கேட்ட மஞ்சுமல் பாய்ஸுக்கும் இப்ப ஒரு நம்பிக்கை வருது. சுபாஷ் ஆகல, அவனை எப்படியாச்சும் காப்பாத்திரலாம் அப்படின்னு வேகமா செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் நான் இன்ட்ரோல சொன்ன விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. மஞ்சுமல் பாய்ஸ்ல இருந்து 4 பசங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு போறாங்க. பட் ஹெல்ப் கேட்க போன பசங்களுக்கு கிடைச்சது என்னமோ அவமானமோ அடியும் தான். அதே சமயத்துல குணா குகையில சுபாஷுக்கு துணையா இருந்த மத்த பசங்க பக்கத்துல இருக்கிற ஊர் மக்கள் கிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு போறாங்க. நடந்ததை கேட்ட ஊர் மக்களும் குணா குகையை நோக்கி ஓடுறாங்க. சுபாஷ் விழுந்த அந்த குழிய காட்டி இதுலதான் எங்க ஃப்ரெண்ட் விழுந்துட்டான், எப்படியாச்சும் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த பசங்க. இப்ப அந்த குழிய பார்த்த ஊர் மக்கள் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. இந்த குழிலேயே உங்க ஃப்ரெண்ட் விழுந்தான், அப்ப உங்க ஃப்ரெண்ட நீங்க மறந்துருங்க, அவன் உங்களால வெளியே கொண்டு வரவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதோட அந்த ஊர் மக்கள் அங்க ஏற்கனவே நடந்த இன்சிடென்ட்ஸ பத்தியும் சொல்லியிருக்காங்க. அப்படி அவங்க சொன்னது இதுதான். அந்த குழியில இதுக்கு முன்னாடி 13 பேர் வேணும் அப்படின்னே விழுந்து செத்து போயிருக்காங்க. அதாவது 13 பேரோட இறப்பு மட்டும்தான் போலீஸுடைய ரெக்கார்ட்ஸ்ல இருக்கு. ஆனா உண்மையில அங்க கிட்டத்தட்ட 50 பேர் விழுந்து இறந்துருக்காங்க. இந்த மாதிரி இறந்து போனவங்கல தவறி விழுந்த ஒருத்தன் தான் எம்எல்ஏ ஆர் மினிஸ்டரோட மருமகன். அப்படி விழுந்தவரை காப்பாத்த அவருடைய செல்வாக்கை யூஸ் பண்ணி ஃபயர் டிபார்ட்மெண்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு எல்லாரையுமே யூஸ் பண்ணி காப்பாத்த ட்ரை பண்ணாரு. ஆனா அவரால் காப்பாத்த முடியல. கடைசியில அவர் உயிர் பிழைக்க வாய்ப்பு இல்ல. அட்லீஸ்ட் அவருக்கு இறுதி சடங்கு செய்யறதுக்காக அவருடைய இறந்த உடல்ல இருந்து ஒரு சின்ன எலும்பு துண்டாவது யாராவது எடுத்து தாங்க, அப்படி எடுத்து தரவங்களுக்கு 15 லட்சம் ரூபாய் பணம் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 15 லட்சம் ரூபாய் அப்படிங்கறது அப்ப ரொம்பவே பெரிய பணம். ஆனா அவ்வளவு பணம் கொடுக்க தயாரா இருந்துமே அந்த குழிக்குள்ள இறங்குறதுக்கு யாருமே முன் வரல. அப்படிப்பட்ட மினிஸ்டரால கூட ஒண்ணுமே பண்ண முடியல. நீங்க யாரு, இங்க சுத்தி பார்க்க வந்த டூரிஸ்ட் பசங்க, உங்களால இங்க என்ன பண்ண முடியும்? இது வரைக்குமே அந்த குழியில விழுந்து செத்து போன 50 பேருடைய இறந்த உடல்களும் அதாவது எலும்பு கூடுகளும் அந்த குழிக்குள்ள தான் இருக்கு அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க அந்த ஊர் மக்கள். இப்ப அந்த குழியில விழுந்து கிடக்குற நம்ம ஃப்ரெண்ட் சுபாஷ் அந்த எலும்பு கூடுகளுக்கு மத்தியில தான் கிடப்பான் அப்படிங்கறத யோசிச்சு பார்த்த மஞ்சுமல் பாய்ஸுக்கு தலையெல்லாம் சுத்த ஆரம்பிக்குது. சீக்கிரமா சுபாஷ வெளியில கூட்டிட்டு வரணும் அப்படின்னு பதற ஆரம்பிக்கிறாங்க. மேற்கொண்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்ச பசங்க ஊர் மக்கள் உதவியோட ஃபயர் சர்வீஸ் மற்றும் ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ்க்கு கால் பண்ணி அவங்களையும் அங்க வர வைக்கிறாங்க. அதே நேரத்துல போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஹெல்ப் கேட்க போன அந்த 4 பசங்களுமே போலீஸோட அங்க வராங்க. அப்படி அங்க வந்த போலீஸ் இப்ப அங்க இருக்கிற பசங்களையுமே கெட்ட வார்த்தைகளாலேயே திட்டி அவங்கள அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்த அந்த ஊர் மக்களோ இந்த பசங்களை அடிக்கிறத நிறுத்திட்டு உள்ள விழுந்த அந்த பையனை காப்பாத்த சொல்லி போலீஸ் கூட வாக்குவாதத்துல ஈடுபடுறாங்க. ஆரம்பத்திலிருந்தே மஞ்சுமல் பாய்ஸ் கிட்ட ரொம்பவே மோசமா நடந்துகிட்ட அந்த போலீஸ் ஆபீசர் உள்ள செத்து கிடக்குறவன் எந்த நிலைமையில இருக்கானோ அப்படின்னு ரொம்பவே அலட்சியமா சொல்றாரு. அதை கேட்ட மஞ்சுமல் பாய்ஸ் கோவப்படுறாங்க. அந்த பசங்கள ஒருத்தரான சிஜு டேவிட், எங்க ஃப்ரெண்ட் ஒன்னும் செத்து போயிருக்க மாட்டான், உள்ள இருந்து அவன் எங்க கிட்ட பேசினான், ஒருவேளை அவன் செத்தே போயிருந்தாலும் அவனுடைய இறந்த உடலோட தான் நாங்க இந்த ஊரை விட்டு போவோம் அப்படின்னு
அப்படின்னு ரொம்பவே உணர்ச்சி பொங்க சொல்றாரு. சிஜு இப்படி கண் கலங்க பேசினதை கேட்டு அங்கிருந்த சில பேர் மனசுருகி போறாங்க. சுபாஷ் எப்படியாச்சும் உயிரோட வந்துடணும் அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் ப்ரே பண்றாங்க. இப்ப ஃபயர் சர்வீஸ் டீம் குழிக்குள்ள போய் சுபாஷை வெளியே கூட்டிட்டு வர்றதுக்கு தேவையான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸையும் செஞ்சு முடிக்கிறாங்க. ஆனா அந்த குழிக்குள்ள இறங்க அவங்கள யாருமே தயாரா இல்ல. உள்ள போனா திரும்ப வரமாட்டோம், ஒருவேளை இதுல செத்து போனா டெத் சர்டிபிகேட் கூட கிடைக்காது அப்படின்னு ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸும் சரி போலீஸ் டீமும் சரி யாருமே இறங்க ரெடியா இல்ல. எஸ் ஒருத்தங்களுடைய இறந்த உடல் கிடைச்சாதான் அவங்களுக்கு டெத் சர்டிபிகேட் வழங்கப்படும். ஆனா இந்த குழிக்குள்ள காப்பாத்த போய் விழுந்து செத்தாங்க அப்படின்னா அவங்களுடைய உடலையும் ரெக்கவர் பண்ண முடியாது. இப்படி இருக்கிறப்ப யாருமே அந்த குழிக்குள்ள இறங்கிறதுக்கு தயாரா இல்ல. இப்படி யாருமே உள்ள போக மாட்டேன் அப்படின்னு இருந்தப்பதான் என்னோட ஃப்ரெண்ட காப்பாத்த நான் இந்த குழிக்குள்ள இறங்க ரெடி அப்படின்னு மஞ்சமல் பாய்ஸ்ல ஒருத்தரான சிஜு சொல்லியிருக்காரு. பட் போலீஸ் டீம் அதை மறுக்கிறாங்க. ஏற்கனவே உள்ள விழுந்து ஒருத்தன் செத்துட்டான், இப்ப தெரிஞ்சே நீ உள்ள போய் சாக போறியா, உன்னை அனுப்ப முடியாது, நீ போக கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த பசங்களோ நீங்களும் போக மாட்டேங்கிறீங்க, எங்களையும் விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு இப்ப அவங்களுக்குள்ள நிறைய ஆர்குமெண்ட்ஸ் நடக்குது. ஊர் மக்கள் எல்லாருமே மஞ்சுமல் பாய்ஸ்க்கு சப்போர்ட் பண்றாங்க, சிஜுவை உள்ள அனுப்புங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் கிட்ட வலியுறுத்துறாங்க. அப்புறம் வேற வழி இல்லாம போலீஸ் ஆபீசர் சிஜுவை உள்ள அனுப்ப பர்மிஷன் கொடுக்கறாரு. இப்ப சிஜு ஃபயர் ஃபோர்ஸ் உடைய எல்லா அட்வைஸையும் உடம்புல கயிற்ற கட்டிட்டு அந்த குகையுடைய குழிக்குள்ள இறங்க ஆரம்பிக்கிறாரு. வெளிச்சத்துக்காக சிஜுவுடைய கழுத்துல ஒரு டார்ச் லைட்டும் கட்டப்படுது. பிறந்ததிலிருந்தே நார்த்தீகவாதியான சிஜு, அதாவது கடவுள் நம்பிக்கை இல்லாத அவரு, தன்னுடைய நண்பனை கூட்டிட்டு வர குகைக்குள்ள இறங்குற இந்த முயற்சியில தான் வின் பண்ணணும் அப்படின்னு முதன்முறையா கடவுள் கிட்ட வேண்டிக்கிறாரு. இப்ப சிஜு அந்த குழிக்குள்ள உடம்புல கட்டப்பட்டிருந்த அந்த கயிறோட ஃபயர் சர்வீஸ் டீமுடைய உதவியோட கொஞ்சம் கொஞ்சமா உள்ள இறங்குறாரு. சிஜு போற அந்த பாதை ரொம்பவே பயங்கரமானதா இருந்திருக்கு. மேலிருந்து பாக்குறப்ப குழி மாதிரி தெரிஞ்சது, உள்ள போறப்ப வேற மாதிரி இருந்திருக்கு. குகைக்குள்ள இருந்த பாறை எல்லாமே மாடிப்படி மாதிரி இருந்திருக்கு, ஆனா எதிரெதிர் திசையில, அதாவது ஜிக்ஸாக்கா இருந்திருக்கு. கயிரோட உதவியில உள்ள போன சிஜு அவருடைய ஒவ்வொரு அடியுமே ரொம்பவே கவனமா எடுத்து வச்சாகணும். குகையுடைய கொஞ்ச தூரத்தை கடந்த சிஜு இப்ப உள்ள இருக்கிற குளிர ஃபீல் பண்றாரு. அது சிஜுக்கு ஃப்ரீசர்ல இருந்த ஒரு உணர்வை கொடுக்குது. அவருடைய கை கால்கள் எல்லாம் மரத்து போக ஆரம்பிக்குது. அந்த குகைக்குள்ள இருந்து வர்ற வவ்வால்களுடைய சத்தம் சிஜுவுடைய காதுகளை குடைஞ்சு மூளைக்குள்ள போய் சிஜுவுடைய மைண்டையே டிஸ்டர்ப் பண்ணுது. அங்கிருக்கிற இருட்டு அவருடைய தன்னம்பிக்கையை உடைச்சு அவரை திரும்ப வெளியே போக சொல்லுது. அந்த சூழல் அவருக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அவர் இறந்து போய் வேற உலகத்துக்கு வந்துட்ட ஒரு உணர்வை அவருக்கு கொடுத்திருக்கு. இப்ப சிஜு குகைக்குள்ள போய் கிட்டத்தட்ட 40 நிமிஷங்களுக்கு மேல ஆயிருச்சு. வெளியிருக்கிற மஞ்சுமல் பாய்ஸ் அவரை சத்தம் போட்டு கூப்பிட்டு பாக்குறாங்க, ஆனா அவர்கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலுமே கிடைக்கல. இப்ப அவங்களுக்கு பயம் வர ஆரம்பிக்குது. அங்க நின்றுட்டு இருந்த ஊர் மக்கள்ல பாதி பேர் அவ்வளவுதான், ரெண்டு பேருமே திரும்பி வரப்போறது கிடையாது அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா உள்ள போயிட்டு இருக்கிற சிஜுக்கு வெளியே அவங்களுடைய நண்பர்கள் அவரை கூப்பிடுறது நல்லாவே கேக்குது. இருந்துமே சிஜுவுடைய மைண்ட்ல அது ஸ்ட்ரைக் ஆகல, அவரால அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல. அவர் இருந்த அந்த சூழல் அவருக்கு நரகத்தை கண்ணு முன்னாடி காட்டியிருக்கு. இவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையில கூட சிஜுவுடைய மைண்ட்ல ஒன்னே ஒண்ணுதான் ஓடிட்டு இருந்திருக்கு, அது அவருடைய ஃப்ரெண்ட் சுபாஷ உயிரோட இந்த நரகத்திலிருந்து வெளியே கூட்டிட்டு போகணும் அப்படிங்கறதுதான். ஒரு குறிப்பிட்ட தூரத்தை சிஜு ரீச் பண்ணதுக்கு அப்புறமா அவர் கட்டியிருந்த கயிறு தீர்ந்து போகுது. இப்ப ஃபயர் சர்வீஸ் டீம் எக்ஸ்டென்ஷன் கயிறை ஜாயின் பண்றாங்க. அந்த கயிறு அவரை குகை ஆழ பகுதியை நோக்கி கூட்டிட்டு போகுது. இப்ப சிஜு ஒரு பாறையுடைய கூர்மையான விளிம்பு பகுதியில ஏதோ ஒண்ணு அதோடைய நுனியில தொங்கிட்டு இருக்கிறத கவனிக்கிறாரு. அவருடைய கழுத்துல தொங்குற டார்ச் லைட்ட அங்க அடிச்சு பாக்குறப்ப அது ஒரு மனித உடல் அப்படிங்கறது தெரியுது. அந்த ஃப்ரீசிங் டெம்பரேச்சர்லயும் சிஜுக்கு இப்ப வேர்க்க ஆரம்பிக்குது. அது ஏற்கனவே இங்க விழுந்து இறந்தவங்களுடைய எலும்பு கூட இல்ல, அது ஏதாவது பேய் பூதமா அப்படின்னு மனசுல பல கேள்விகள் ஓட ஆரம்பிக்குது. இருந்தாலுமே தைரியத்தை வர வச்சுட்டு பக்கத்துல போய் பாக்குறாரு. அப்படி பார்த்தவர் தன் வாழ்நாள் பயணம் அடைஞ்ச அளவுக்கு சந்தோஷப்படுறாரு. எஸ் அங்க அந்த பாறையுடைய விளிம்புல தொங்கிட்டு இருந்தது அவருடைய நண்பர் சுபாஷ் தான்.
சுபாஷ் போட்டுட்டு இருந்த ஜீன்ஸ் ஒரு பாறையுடைய கூர்மையான விளிம்புல சிக்கி கிழிஞ்சிருக்கு. அப்படி பாதி கிழிஞ்சு பாதி ஒட்டிட்டு இருந்த அந்த ஜீன்ஸ்ல மாட்டிதான் அந்த பாறையுடைய விளிம்புல தொங்கிட்டு இருந்திருக்காரு சுபாஷ். உடம்பு முழுக்க காயங்களோட சுபாஷ் நடுங்கிட்டு இருந்திருக்காரு. உயிர் ஊசலாடுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கிட்டத்தட்ட அந்த நிலைமையில சுபாஷ பார்த்த சிஜு அவரை கட்டி அணைச்சுக்கிறாரு. இப்ப சுபாஷையும் சேர்த்து அவர் கொண்டு போன கயிறுல தன்னுடைய உடலோட கட்டிக்கிறாரு. அப்புறம் ஃபயர் சர்வீஸ் டீம் சொன்ன மாதிரி மேல இருக்கிறவங்களுக்கு சிக்னல் கொடுக்கிறாரு. சிஜு கிட்ட இருந்து வந்த சிக்னலை கேட்டு எல்லாருமே சந்தோஷமாகறாங்க. சிஜு உயிரோடு இருக்காரு, மேல வந்துட்டு இருக்காரு அப்படின்னு நிம்மதி அடைறாங்க. ஆனா சுபாஷ் கிடைச்சாரா, அப்படி கிடைச்சா உயிரோட இருப்பாரு அப்படின்னு மஞ்சுமல் பாய்ஸ் உடைய மனசுல பல கேள்விகள் ஓடிட்டு இருக்கு. சுத்தி நின்றுட்டு இருக்கிற ஊர் மக்கள், போலீஸ், ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ், கயிறை இழுத்துட்டு இருக்கிற ஃபயர் சர்வீஸ் டீம் அப்படின்னு இப்படி எல்லாருமே சிஜு மற்றும் சுபாஷ் வர்றத பார்க்க ரொம்பவே ஆர்வமா இருக்காங்க. அப்ப திடீர்னு யாருமே எதிர்பார்க்காத வகையில ஃபயர் சர்வீஸ் டீம் கையில் இருந்த கயிறு கண்ட்ரோல் மிஸ் ஆகி குழிக்குள்ள வேகமா இறங்க ஆரம்பிக்குது. அப்பதான் நம்ம மஞ்சுமல் பாய்ஸ் உடைய உண்மையான திறமையே வெளிவந்துச்சு. தக்வார் அப்படின்னு அழைக்கப்படுற கயிறு இழுக்கிற போட்டியில எக்ஸ்பர்ட்ஸா இருந்த நம்ம மஞ்சுமல் பாய்ஸ் இப்ப ஓடி வந்து அந்த கயிறை பிடிச்சு இழுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த கயிறும் கொஞ்சம் கொஞ்சமா மேல வருது. அப்ப அங்கிருந்த ஊர் மக்கள் ஒருத்தர், சுபாஷ் மட்டும் உயிரோட வந்துட்டாருன்னா இந்த குகையில விழுந்து வெளியே வந்த முதல் மனிதன் அவராதான் இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி அவரு சொன்ன மாதிரியே சுபாஷ் உடல் முழுக்க காயங்களோட ரத்தம் சொட்டிட்டு இருந்த சுபாஷ வெளியே தூக்கி வர்றாரு சிஜு. இந்த சீன் படத்துல அதுவும் தியேட்டர்ல உங்களுக்கு ஒரு பயங்கரமான கூஸ்பம்ஸ் கொடுக்கும் பாருங்க, வேற லெவல்ல இருக்கும். வெளியே வந்த சுபாஷ் குளிர், காயம், பயம் அப்படின்னு பல காரணங்களால நடுங்கிட்டு இருந்திருக்காரு. குழிக்குள்ள விழுகிறப்ப கோட், டீ ஷர்ட், ஜீன்ஸ் அப்படின்னு ட்ரெஸ்ஸோட விழுந்த சுபாஷ வெளியே கூட்டிட்டு வந்தப்ப நேக்கடா இருந்திருக்காரு. அதாவது உடம்புல ஒட்டு துணி கூட இல்லாம இருந்திருக்காரு. சுபாஷோட துணி இப்படி மொத்தமா இல்லாம போனதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சுபாஷ்க்கு கூட தெரியல. ஆனா அவர் அந்த குழிக்குள்ள விழுகும் பொழுது கிராவிட்டியுடைய போர்ஸால அங்க இருக்கிற பாறைகள்ல மோதி பாறைகளுக்கு நடுவுல சிக்கி நசுங்கி எல்லாமே கிழிஞ்சிருக்கு. சுபாஷ காப்பாத்தின சிஜுக்கும் சில காயங்கள் ஏற்பட்டு இருந்துச்சு. இதுக்கப்புறமா ரெண்டு பேருக்குமே ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. சுபாஷ் அந்த குழிக்குள்ள விழுந்து உயிரோட வந்தத அதிசயமா பார்த்த அந்த ஊர் மக்கள் சாவு வரைக்கும் போயிட்டு உயிரோட வந்த சுபாஷ கடவுளா பாக்குறாங்க. அப்பயுமே தன்னுடைய குணத்தை கொஞ்சம் கூட மாத்திக்காத அந்த போலீஸ் ஆபீசர் மஞ்சுமல் பாய்ஸ் மேல பர்மிஷன் இல்லாம குகைக்குள்ள போனதுக்காக கேஸ் போட்டு உள்ள தள்ள போறதா மிரட்டி இருக்காரு. அப்படி கேஸ் போடக்கூடாது அப்படின்னா பணம் கொடுக்க சொல்லி கேட்டிருக்காரு. அந்த நிலைமையில கூட மஞ்சுமல் பாய்ஸ் கிட்ட இருந்து எல்லா பணத்தையும் புடுங்கிட்டு தான் விட்டுருக்காரு. இந்த மாதிரி இருக்க சில போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு அவங்களுடைய வேலையில தான் நேர்மை இல்லை அப்படின்னு பார்த்தா மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை மனிதாபிமானம் கூட இல்லாம இருந்திருக்கு. இப்படி மஞ்சுமல் பாய்ஸ் ஊர் மக்கள் பண்ண உதவியால அவங்களுடைய சொந்த ஊருக்கு கிளம்புறாங்க. அப்படி அவங்களுடைய வீட்டுக்கு போன மஞ்சுமல் பாய்ஸ் யாருமே குணா குகையில நடந்த சம்பவத்தை பத்தி யாருக்கிட்டயுமே சொல்லல. சுபாஷுடைய அம்மாட்ட கூட சுபாஷ் ஒரு ஃபால்ஸ்ல குளிக்கிறப்ப சரிக்கு விழுந்துட்டான், அதனால அங்கிருந்த பாறை மோதி காயம் ஆயிருச்சு அப்படின்னு போய் சொல்லியிருக்காங்க. இதனால சுபாஷுடைய அம்மாவோ அவர் இந்த டூருக்கு கூட்டிட்டு போன சிஜு மேல கோவப்பட்டு திட்டி இருக்காங்க. ஏன்னா ட்ரிப்புக்கு அனுப்ப முடியாது அப்படின்னு சொன்ன சுபாஷ அவங்க அம்மாட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி சிஜு தான் கூட்டிட்டு போயிருக்காரு. சுபாஷ்க்கு இவ்வளவு காயம் ஆகுறதுக்கு சிஜு காரணம் அப்படின்னு சுபாஷுடைய அம்மா சிஜுவை கண்டபடி பேசியிருக்காங்க. ஆனா அப்பயுமே சிஜு அங்க நடந்ததை பத்தி வாயே திறக்கல. அதிலிருந்து ஒரு மாசத்துக்கு அப்புறமா அதே மஞ்சுமல் கிராமத்தை சேர்ந்த ஒரு வேன் டிரைவர் பழனிக்கு ட்ரிப் போறாரு. அங்க ஒரு டீ கடையில் இருந்த நியூஸ் பேப்பர்ல மஞ்சுமல் பாய்ஸ் உடைய போட்டோஸ் இருக்கிறத பாத்திருக்காரு. அத பத்தி அந்த டீ கடையில விசாரிச்சு தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறமா தன்னுடைய கிராமத்துக்கு போன அவரு குணா குகையில மஞ்சுமல் பாய்ஸ்க்கு நடந்ததை பத்தி அங்க எல்லாத்துக்கிட்டயுமே சொல்றாரு. இதுல உண்மையை தெரிஞ்சுகிட்ட சுபாஷுடைய அம்மா கண் கலங்கி போய் சிஜுவை கட்டி அணைச்சு நன்றி சொல்லியிருக்காங்க. குணா குகையில சுபாஷுக்கு நடந்த அந்த கொடூரமான எக்ஸ்பீரியன்ஸ்னால சுபாஷ் 6 மாசம் ட்ராமாலேயே இருந்திருக்காரு. நைட்டு தூங்குறதுக்கு கண்ணை மூடும் போது தெரியிற அந்த இருட்டு அவருக்கு குணா குகையுடைய அந்த இருட்டை ஞாபகப்படுத்தி இருக்கு. இதனால தூக்கத்திலிருந்து பதறி எந்திரிச்சிட்டு இருந்த சுபாஷ் இந்த சம்பவம் நடந்து அடுத்த 3 ஆண்டுகளுக்கு ட்ராமா கேர் அப்படிங்கிற ட்ரீட்மெண்ட்ல இருந்திருக்காரு. ஒரு வழியா சுபாஷ் அந்த இன்சிடென்ட் தாக்கத்திலிருந்து 3 வருஷத்துக்கு அப்புறமா வெளியே வராரு. இப்ப இந்த மஞ்சுமல் பாய்ஸ் உடைய சாகச பயணம் பத்தி அந்த கிராமத்துல அங்கங்க பேச
பேசப்படுது. அப்புறம் ஒரு சர்ச் ஃபாதர் மஞ்சுமல் பாய்ஸ் உடைய குணா கேவ் எக்ஸ்பீரியன்ஸை பத்தி சர்ச் சபையில உரையாடல் நடத்துறாரு. இப்படி மஞ்சுமல் பாய்ஸ் உடைய இந்த கதை கேரளா முழுக்க பரவ ஆரம்பிக்குது. மீடியா பீப்புள் இன்டர்வியூ எடுக்கிறாங்க, பல ஈவெண்ட்ஸ் இனாக்ரேஷன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு நிறைய இடத்துக்கு இன்வைட் பண்றாங்க. மஞ்சுமல் பாய்ஸ் செலிபிரிட்டிஸ் மாதிரி ட்ரீட் பண்ணப்படுறாங்க. இது எல்லாத்தையுமே தாண்டி தன்னுடைய உயிரை பணைய வச்சு தன்னுடைய நண்பன் சுபாஷ் உடைய உயிரை காப்பாத்தின சிஜுக்கு குடியரசு தலைவர்கிட்ட இருந்து ஜீவன் ரக்ஷா அப்படிங்கிற உயரிய விருது கிடைச்சிருக்கு. என்னதான் இது தமிழ்நாட்டுல நடந்திருந்தாலுமே இது எதுவுமே தமிழ் மக்களான நம்மள பல பேருக்கு தெரியாது. ஆனா இப்ப 2024 மஞ்சுமல் பாய்ஸ் அப்படிங்கிற ஒரு படம் மூலமா ரியல் மஞ்சுமல் பாய்ஸ் உடைய ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாராலையுமே கொண்டாடப்படுது. இந்த படத்தை பத்தி சொல்லியே ஆகணும், ரொம்பவே எக்ஸலண்டா பண்ணிருக்காங்க. கண்டிப்பா நீங்க தியேட்டர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு படம். அதுவும் கண்மணி அன்போடு காதலும் அந்த சாங்க மேஜிக் பண்ணி வச்சிருக்காங்க. காதல் அப்படிங்கிறது ஆணுக்கும் பெண்ணுக்கும் மட்டும் இல்ல, அது நண்பர்களுக்கும் இருக்கும் அப்படின்னு இப்போ அந்த சாங்க அப்படியே டோட்டலா ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு மாத்தி விட்டுருக்கு. இந்த படம் தன் கூட வந்த நண்பனுடைய உயிரை காப்பாத்துற முயற்சியில சக நண்பர்கள் எந்த எல்லை வரைக்கும் போறாங்க அப்படிங்கறது உணர்வு பூர்வமா படமாக்கப்பட்டிருக்கு. நண்பனை காப்பாத்துற இந்த முயற்சியில கொண்டாடப்பட வேண்டியது அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பா தன்னம்பிக்கையா விடா முயற்சியா அப்படின்னு பிரிச்சு பார்க்க முடியாது. இதுல ஒண்ணு இல்லைனாலும் இந்த முயற்சி வெற்றி பெற்று முடியாது. இப்படிதான் ஒரு சாதாரணமான சுற்றுலா பயணம் எல்லாருமே பாராட்டக்கூடிய ஒரு சாகச பயணமா மாறி இருக்கு. ஒருவேளை இப்படி யோசிச்சு பாருங்க, இதுவே சுபாஷ காப்பாத்த முடியாம போயிருந்தா சுபாஷ் உடைய உயிரும் போயிருக்கும், அதே சமயம் அந்த போலீஸ் ஆபீசர் கிட்ட சிக்கின மத்த 10 பசங்களுடைய ஃபியூச்சரும் அழிஞ்சு போயிருக்கும். அந்த போலீஸ் ஆபீசர் சொன்ன மாதிரி இவங்க மேல அவரு கொலைகேச போட்டிருந்தா இந்நேரம் அவங்க 10 பேரும் கொலை குற்றம் செஞ்ச குற்றவாளிகளா ஜெயில இருந்திருக்க கூட வாய்ப்பு இருக்கு. பை காட்ஸ் கிரேஸ் அப்படி ஒண்ணுமே நடக்கல. சோ அட்வென்ச்சர் உண்மையான உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறதையும் மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். இதே மாதிரி வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பை.